அன்பிற்குரிய மாணவர்களே, இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பி தொகுதி தனிமங்கள் 2 அப்படிங்கிற பாடத்தில் வந்து அமோனியாவின் வடிவமைப்பு, கிவ் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரி ஆஃப் அமோனியா அப்படின்னு கேட்பாங்க. சரி, இப்போ இதில் பாருங்கள், அமோனியா மூலக்கூறானது அதாவது NH3 என்ன வடிவம்னா பிரமிடு வடிவத்தில் உள்ளது. இதான் இந்த பிரமிடு வடிவம், சரிங்களா. இதில் எண்ணுக்கும் ஹச்சுக்கும் இந்த பாருங்க, இந்த சென்டரில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் இந்த எண்ணு. ஸோ அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இது ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், சரியா. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயும் போடலாம், அல்லது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க பாருங்க, சென்ட்ரலில் இருக்கிறது எண்ணு, இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது என்ன அமைப்பு அப்படின்னா பிரமிடு அமைப்பு, சரிங்களா. எண்ணுக்கு மேலே ஒரு ஜோடி எலக்ட்ரான் போட்டணும், தனித்த ஜோடி எலக்ட்ரான், ரைட்டா. ஸோ இந்த NH-ஓட பிணைப்பு நீளம், இந்த எண்ணுக்கும் இந்த அச்சுக்கும் இடையே இருக்கிற பிணைப்பு நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க, 1.016 ஆங்ஸ்ட்ராம், சரிங்களா. ஸோ மற்றும் பிணைப்பு கோண மதிப்பு, ஸோ இந்த பிணைப்பு கோண மதிப்பு 107 டிகிரி, சரிங்களா. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த அமோனியாவில், அமோனியா அப்படிங்கிறது SP3 இனக்கலப்பு கொண்டது, SP3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ SP3 இனக்கலப்பு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து நான்முகி அமைப்பு. ஸோ நான்முகி அமைப்பு என்ன சார், இப்போ தான் பிரமிட் அமைப்புன்னு சொன்னீங்களே, ஆமாம், அமோனியா வந்து பிரமிட் அமைப்பு தான், ஆனால் எதிர்பார்க்கக்கூடியது நான்முகி அமைப்பு. நான்முகின்னு என்ன தெரியுங்களா, லெஃப்டில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே மேலே ஒன்று, அந்த ஜோடி எலக்ட்ரான் மேலே இருக்கும், இதுதான் நான்முகி அமைப்பு. ஸோ ஆனால் அந்த ஜோடி எலக்ட்ரானுக்கும் இந்த பிணைப்பு ஜோடி எலக்ட்ரானுக்கும் இடையே வந்து அந்த விலக்கு விசை இருக்கும். ஸோ அப்படி விலக்கு விசை இருக்கிறதால தான் இந்த நான்முகிங்கிற இந்த அமைப்பு என்ன அமைப்பாக மாறிடுச்சு, பிரமிட் அமைப்பாக மாறிடுச்சு. நான்முகிக்கு கோணம் 109.5 டிகிரி. அந்த 109.5 டிகிரி அப்படிங்கிறது விலக்கு விசை காரணமாக, யாரோட சார் விலக்கு விசை, இந்த தனித்த ஜோடி எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த தனித்த ஜோடி எலக்ட்ரானுக்கும் இந்த பாண்டட் எலக்ட்ரானுக்கும், இந்த பிணைப்பு இருக்குல்ல, பிணைப்பில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், பிணைப்பு ஜோடி எலக்ட்ரானுக்கும் இடையே விலக்கு விசை இருக்கும். இது எந்த கொள்கையின் படி அப்படின்னா VSEPR, அந்த 11th படிச்சிருக்கோம் இல்லையா, VSEPR அப்படின்னு ஒரு கொள்கை. அந்த கொள்கையின்படி இந்த தனித்த ஜோடி எலக்ட்ரானுக்கும் இந்த பிணைப்பு ஜோடி எலக்ட்ரானுக்கும் இடையே என்ன இருக்கும், விலக்கு விசை இருக்கும். அப்படி விலக்கு விசை இருக்கிறதால தான் அந்த 109.5 டிகிரிங்கிறது என்னவா மாறிடுச்சு, 107 டிகிரியா கோணமாக மாறிடுது, சரிங்களா. அதனால தான் இந்த நான்முகி அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி என்ன அமைப்பு, பிரமிடு வடிவத்தில் இருக்குது, சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு முனையில் ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டை கொண்டுள்ள நான்முகி அமைப்பாக அம்மோனியா வடிவமைப்பை கருத இயலும், எனவே இது படத்தில் காட்டியில் வர பிரமிட் அமைப்பை பெற்றுள்ளது. நீங்கள் வந்து நான்முகி அமைப்புன்னு சொன்னாலும் இதோட உண்மையான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பிரமிடு அமைப்பு, சரிங்களா. அன்பிற்குரிய மாணவர்களே, அதாவது அமோனியா டாப்பிக்கில் வந்து காற்று அல்லது ஆக்சிஜனுடன் அமோனியாவோட வினை, அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் எதை கொடுக்குது அப்படின்னா நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர். அதே மாதிரி அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் மோனாக்சைடு, அதாவது நைட்ரிக் ஆக்சைடு NO ப்ளஸ் வாட்டர், ரெண்டுமே கிடைக்குது. இப்போ ரெண்டாவது வினை யார் முன்னாடினா பிளாட்டினம் வினைவேக மாற்றி முன்னிலையில். சரி, அப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு வினையும் எழுதணும், அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் N2 ப்ளஸ் வாட்டர், அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் NO ப்ளஸ் வாட்டர். சரி, இந்த சமன்பாடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ரைட்டுங்களா. எப்படி நம்ம அந்த கலர்ஸில் வந்து 7 கலர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு UGR அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக, அதில் ஏதாவது மீனிங் இருக்கா, இல்லை, ரைட்டா. அதே மாதிரி தான் இது இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் அந்த ப்ராடக்டை, ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, சரிங்களா. அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் N2 ப்ளஸ் வாட்டர், அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் NO ப்ளஸ் வாட்டர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து இந்த PT பிளாட்டினத்தை நீங்கள் மேலே, இந்த கிவ்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த மோல்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் எல்லா ஈக்குவேஷனுக்கும் சொல்ல மாணவர்களே,
ஒரு சில இதுக்கு தான் சொல்ல போகிறேன். எது எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுவீங்களோ அதில் மட்டும் ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு, அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வழிகள் இருக்கோ அதை நீங்கள் பாருங்கள். இது நான் சொல்லட்டுமா? பாருங்க மாணவர்களே, என்ன சிரிப்பாக இருக்கா? இப்போ பாருங்கள், முதல் வினையை பாருங்கள். அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் N2 + H2O. இதுக்கு மேலே ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் பாருங்கள், எனக்கு 3 வாயு தருவீர்களா? மறுபடியும் சொல்கிற இல்லை, எந்த மீனிங்கும் இல்லை மாணவர்களே. இந்த ஏ ந இக்கு 4 லெட்டர் வருதா? ஸோ 4, 3, ஸோ 3. வாயு துணக்கலை சேர்த்துக்காதீங்க, வாயு ரெண்டுங்களா, 2 லெட்டரா? ஸோ 2. தருவீர்களா? ஸோ 6 வருதா? ஸோ 6. எனக்கு 3 வாயு தருவீர்களா? சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அமோனியா ஆக்சிஜனோட 2 ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 2 ரியாக்ஷன்ஸில் வந்து ஒன்றை வந்து மோல்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 3 வாயு தருவீர்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த மோல்ஸை போட்டுடலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் பண்ணுங்க, அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் NO + H2O, ரைட்டா? ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த மோல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மோல்ஸ் பேலன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். ஒரு சில இடங்களில் நம்ம வந்து எவ்வளோ தான் நல்லா நம்ம எழுதினாலும் இதில் வந்து பேலன்ஸில் மிஸ் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருந்தால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட வந்து ஈக்குவேஷன் சரியாக இருந்தால் மார்க்கு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஆனால் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், பேலன்ஸ் இல்லாத ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக 1 மார்க் மைனஸ் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் பாருங்களேன், இதில் என்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸோ 4 லெட்டர், 5 ஸோ 5, நாற்காலி நா 1 லெட்டர், இரு காலி ஸோ 4, எனக்கு 5 நாற்காலி தருவீர்களா? ஸோ 6 லெட்டர். ஸோ எனக்கு 5 நாற்காலி தருவீர்களா? 4 5 4 6. இந்த 5ங்கிறத 1 வச்சுக்காதீங்க, ஒரு 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 எண்ணுன்னு வச்சுக்காதீங்க, சில இந்த 3ங்கிறத 1 எண்ணுன்னு வச்சுக்காதீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்த மோல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்னதை ஒரு ட்ரிக். எல்லாத்துக்குமே, எல்லா வினைகளுக்குமே இது மாதிரி சொன்னணும் வச்சிங்களேன், எதை எதுக்கு பயன்படுத்துறதுங்கிறத நம்ம குழப்பிக்கோம், சரியா? அதாவது ஒரு சில ஈக்குவேஷன்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சரிங்களா?